அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு ஜனவரி இருபத்தி எட்டு தினமணி செய்தித்தாளில் என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம் ஸோ தலைப்புச் செய்தியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீகார் பீகாரில் தொடரும் அரசியல் குழப்பம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ பீகாரில் மறுபடியும் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கலாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு மறுபடியும் வேறொரு கூட்டணியிலிருந்து முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற செய்திகள் வெளியாக இருக்குது ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பெருசாக ஃப்ரண்ட் பேஜில் எதுவும் இல்லை ஸோ நம்ம அடுத்தடுத்த பக்கங்களுக்கு போயிடலாம் செய்திகள் இன்றைக்கி குறைவாக தான் இருக்குது ஸோ என்னென்ன இருக்குது முக்கியமான செய்திகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ லோக்கல் நியூஸஸ்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவைப்படாது ஸோ அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்நாடு பக்கத்தில் எட்டு நாள் பயணமாக ஸ்பெயின் புறப்பட்டார் முதல்வர் மு ஸ்டாலின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சோ என்ன ஒரு நோக்கத்துக்காக கிளம்பியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எட்டு நாள்கள் பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் சனிக்கிழமை புறப்பட்டார் அந்த நாட்டில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலீட்டாளர் மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஸோ நம்ம சார்பில் ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கறத பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தான் நம்ம முதல்வர் வந்து போயிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த எட்டு நாள் பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போகுது இந்த ஒரு பயணத்தின் விளைவாக ஸ்பெயின் பயணத்தின் விளைவாக அப்படிங்கறத பார்ப்போம் ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம ஒரு டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ள ஒன் டாலர் எக்கானமியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த பயணமும் இருக்க போகுது சரிங்களா ஸோ அடுத்து என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு விமான பயணத்துக்கு டிஜி யாத்ரா கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி மத்திய அந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது என்ன டிஜி யாத்ரா அப்படின்னா இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஆப் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டிஜி யாத்ரா ஐடி அப்படிங்கிறது கிடைச்சிடும் இந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நிறைய இடத்துல செக் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறதுலாம் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு ஒரு ஆன்லைன்ல நம்ம அந்த ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு நம்மளோட ஃபோட்டோவை எடுத்துரும் ஐ மீன் ஒரு ஸ்கேனர் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல நம்ம அந்த டிஜியாத்ரா ஆப் மூலிமா ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ண சொல்ல நம்மளோட ஃபோட்டோவையும் அவங்க எடுத்துப்பாங்க ஃபோட்டோவை எடுத்து அவங்க ஒரு ஐடி மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே ஸோ அந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம நிறைய செக் பாயிண்ட்ஸ்ல லைன்ல நிற்க தேவையில்ல டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த இடங்களுக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த டிஜி யாத்ராவோட ஒரு நோக்கமாக இருக்கு ஏர்போர்ட்ல சீம்லெஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தடையற்ற மூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிஜி யாத்ரா அப்படிங்கிற திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது கட்டாயம் இல்லை இது ஒரு வாலண்டரி பேசிஸில் தான் நீங்கள் இந்த விஷயம் நீங்கள் பண்ணாலும் ஓகே தான் பண்ணலைனாலும் ஓகே தான் அப்படிங்கிறதான் அந்த மத்திய அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன ஒரு ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு நம்ம இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னோம் இல்லையா அதை சில பயணிகளோட அவங்களோட அனுமதி இல்லாம அவங்களோட அனுமதி இல்லாம அவங்களோட போட்டோ எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு அந்த ஒரு பின்னணியில தான் அது வந்து ஒரு கட்டாயம் கட்டாயமான விஷயம் கிடையாது வாலண்டரி தான் நீங்க பண்ணாலும் ஓகே பண்ணலைனாலும் ஓகே அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பட் ஸ்டில் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவா இருக்கு இருந்தாலும் இதுல ஒரு சில குறைகள் அப்படிங்கிறது பார்த்தோம் ஒரு சில சேலஞ்சஸ் அப்படிங்கிறது சொல்லலாம் என்னன்னா இந்த டேட்டா செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சஸா இருக்கு நம்ம தரவுகளை எந்த அளவுக்கு பாதுகாக்க போறாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம தரவுகள் யாரெல்லாம் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு சில கேள்விக்குறிகளாக இருக்குது அதே மாதிரி இந்த ஹேக்கிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம தரவுகள் பாதுகாக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஜி யாத்திரா அப்படிங்கிறது ஒரு நல்ல முன்னெடுப்பாக இருக்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த மா அது ஒரு கட்டாயம் இல்லை வாலண்டரி பேசிஸ் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க டிஜி யாத்திராவோட பின்னணியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து இஸ்ரோ பெண் விஞ்ஞானிகளுக்கு மத்திய இணைமைச்சர் கௌரவம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டா இல்லை இஸ்ரோவில் இருக்கக்கூடிய பெண் விஞ்ஞானிகளுக்கு ஒரு கௌரவம் சார்ந்த ஒரு ஒரு பாராட்டு வந்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் தான் அதுல வேற எதுவும் இம்பார்ட்டண்டா இல்லை அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒடிசா பொது சுகாதார மையத்துக்கு ட்ரோன் மூலம் ரத்தப்பை பை விநியோகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான என்ன பார்த்தோம்னா ஒடிசா மாநிலம் கோர்த்தா மாவட்டத்தில் உள்ள பொது சுகாதார மையத்துக்கு புவனேஸ்வரத்தில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து சிறிய ரக ஆளில்லா விமானம் அதாவது ட்ரோன் மூலம் ரத்தப்பை கொண்டு செல்லப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ ட்ரோன் மூலம் ட்ரோன் மூலம் ரத்தம் விநியோகம் செய்திருப்பது நாட்டிலேயே முதல் முறையாகும் என மருத்துவமனை அறிக்கையில் டைமாக ஒரு ட்ரோனை யூஸ் பண்ணி அந்த பிளட்டை வந்து ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டருக்கு தொலைவில் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் அந்த ட்ரோன் வந்து கவர் பண்ணியிருக்கு ஸோ இது நாட்டிலேயே முதல் முறையாக நடந்திருக்கு இதை யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேள்வி எய்ம்ஸ் ஒடிஷா அவங்க தான் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதுதான் இந்த நியூஸில் சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்குது அடுத்த நியூஸ்க்கு நம்ம போவோம் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ சாம்பியன் அந்த ஆஸ்திரேலியன் ஓப்பனை பத்தி கொடுத்துருக்காங்க நமக்கு கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியன் ஓபன் பிரெஞ்சு ஓபன் விம்பிள்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒன்று நடக்கும் அதே மாதிரி யூஎஸ் ஓபன் அப்படிங்கிறது நடக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஐ மீன் ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட்டு எது நடக்கும்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் தான் நடக்கும் அதுல விமென்ஸ் கேட்டகரியில் சபலென்கா அப்படிங்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க தான் போன வருஷம் ஆஸ்திரேலியன் ஓப்பனையும் வின் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க டிராஃபியை டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பதினோரு வருஷம் கழிச்சு இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பனோட டைட்டில டிஃபெண்ட் பண்றது அப்படிங்கிறது இவங்க தான் மறுபடியும் பண்ணிருக்காங்க சரிங்களா ஸோ சபலென்கா பெண்கள் பிரிவில் வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி போபன் இந்தியாவை சேர்ந்த போப்பண்ணா அடுத்தது எப்டன் இந்த இரட்டையர் ஜோடி இருக்காங்க இல்லையா எப்டன் வந்து ஆஸ்திரேலியாக்காரங்க ஆனால் பட் ஸ்டில் போப்பண்ணா வந்து இந்தியா பிளேயராக இருக்காங்க ஸோ இவங்க இரட்டையர் மென்ஸ் டபுள்ஸ் கேட்டகிரியில் பட்டம் இருக்காங்க ஆஸ்திரேலியன் ஓப்பனோட கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் அப்படிங்கறத வின் பண்ணியிருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் மென்ஸ் டபுள் அதுல ஓகேங்களா இதுல முக்கியமான விஷயம் போப்பண்ணா அவர்களுக்கு வந்து நாற்பத்தி மூணு வயசு ஆயிருக்கு ஸோ ஒரு வயதான ஒரு ஒருத்தர் அதாவது மிகவும் அதிக வயதில் ஒருத்தர் வந்து இந்த கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வெல்றது அப்படிங்கிறது அந்த ஒரு சாதனையை இவர் பண்ணியிருக்காரு யார்னா ரோகன் போபனா அப்படிங்கிற இவரு பண்ணியிருக்காரு சரிங்களா ஸோ அது ரெண்டும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன் ஸோ போல்டஸ்ட் கிராண்ட்ஸ்லாம் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்லுவோம் நம்ம சரிங்களா ஸோ அடுத்து வேறு என்ன ஆர்டிக்கல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு பெருசாக இன்றைக்கி நியூஸ் எதுவும் இல்லாதில்ல ஐ மீன் இல்லை இன்றைக்கி கடைசி பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குலசேகரப்பட்டின பத்தி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்து விரைவில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படும் என இஸ்ரோ துணை இயக்குனர் சந்திரசேகர் தெரிவித்தார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி கோட்டா அப்படிங்கிற அந்த பிளேஸில் நம்மளோட அந்த ராக்கெட் ஏவுதளம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ ஸ்ரீகரிகோட்டாலிருந்து லான்ச் பண்றோம் ஸோ இதுதான் இந்தியாவோட அந்த பார்டர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸ்ரீகரிகோட்டாலிருந்து லான்ச் பண்ணோம்னா நம்மளோட லான்ச்சு ஸ்ரீலங்காவை சுத்தி அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த ஒரு காரணத்தினால தான் நமக்கு குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற இந்த பிளேஸ்லருந்து வச்சிருக்காங்க ஸோ இங்கேருந்து ப பண்ணோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவை இப்படி சுத்தி போக தவிர நம்ம டைரெக்டாவே இப்படி போயிடலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற அந்த பிளேஸை சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் அந்த ஒரு கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் தான் இந்த ஒரு செய்தி குறிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அது எங்கேருந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மகேந்திரகிரி அப்படிங்கிற பிளேஸ்ல இஸ்ரோவோட ஒரு சென்டர் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரோ உந்து விசை ஆய்வு வளாகம் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரோ ப்ரொப்பல்சன் சென்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மகேந்திரகிரியில் இருக்குது ஸோ அங்கே நடந்த விழாவில் தான் இந்த ஒரு செய்தி வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நமக்கு ரெண்டு விஷயங்கள் இந்த இடத்துல இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் இஸ்ரோவோட ப்ரொபல்சல் சென் ப்ரொபல்சன் சென்டர் முந்து விசை ஆய்வு வளாகம் மகேந்திரகிரியில் இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் அங்கே அதே மாதிரி குலசேகரன் பட்டினத்தில் ஒரு லான்ச் பேட் வந்து வரப்போகுது லான்ச் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வரப்போகுது சரிங்களா ஸோ அதுதான் இந்த க கடைசி தகவலாக வந்து இந்த செய்திக்குறிப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க நமக்கு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நாலஞ்சு விஷயங்கள் தான் இருந்துச்சு சண்டே நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறனால எடிட்டோரியல் பக்கமும் இல்லாமல் தான் இருந்துச்சு ஸோ நாளைக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்லாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ